கொண்ட கொண்டு வருகிறார். அது மாதிரி சித்ரா அம்மா பாடியிருக்கிறார், பனஜா கிரிஜா என்ற பாடி, ஒத்தையில நின்னது என்ன ஆமா, என்ற ஒத்தையில பாட்டு. நின்னதென்ன, அது சித்ரா இப்படி எல்லாம் பாடுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுதான் கொஞ்சம் அது ருச்சியோட என்னன்னா, ஒருவர். ஜானகி அம்மா அந்த காலத்திலேயே பாடி ஆமா இருக்கிறார் ஆமா, இது. ஜனகம் அம்மா இருக்கும் பொழுதே அவ இப்படி காட்டி பாடிக்காரு. அது அதாவது இந்த இசை இந்த பாடகர்கள்லாம் ஒரு சேலஞ்சாக கொடுப்பார்கள் என்ன, இது எல்லாத்தையும். அது ஒரு மிக பிரபலமான பாடல். அதே போல் ஜானகி வந்து ஒரு பாடல், சின்ன பசங்க நாங்கன்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது என்ன மாறல் மாறல் மதுரையில கேட்ட மானம் உள்ள பொண்ணு மறுரையில கேட்டாக, அந்த அது ஒரு குழந்தைத்தனமாக, அதாவது குரலை மாற்றி பாடவில்லை, இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லாங்கோடு சேர்ந்து ஒரு விளையாட்டு வெகுளித்தனமான விளையாட்டுத்தனமான ஒரு பாடலாக அமைந்திருக்கும். அருமையாக பாடியும் இருப்பார். இதெல்லாம் இந்த இசையமைப்பாளர்கள் இந்த பாடகருக்கு கொடுக்கும் பெரிய வேலை தான் அது. நின்னாதன்ன மன்னவனே மன்னவனே நானும் வரவா, உங்க வாய் தோணைக்கு பேசி தரவா, இந்த கண்ணி பொண்ணு காதில் கொஞ்சம் சொல்லி போடுங்க. ஒத்தையில நின்னது ஏன் மன்னவனே மன்னவனே, சுத்தி நின்ன சுத்தம் எல்லாம் இப்போ எட்டி நின்னு பாப்பதுன்னா. இந்த பாடல்களை நீங்க மேடையில் எங்கேயும் பாடகி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு நான் மேலோடி சோங் அந்த இதுகள் இப்படி தான் பாடுவீங்க. அதெல்லாம் கூட பாடுறது. வேற என்ன அர்த்தம் என்ன பாடல் வச்சிருக்கிறீர்கள்? அது அதே மாதிரி சித்ராம்மா 1995ல் மாறுகோ மாறுகோ மாறுகை தோறுகோ ஆ தோறுகோ என்ற பாட்டும் பாடியிருப்பா. அது அந்த குரல் மாற்றி பாடுனதா தெரியவில்லை எனக்கு. ஒரு கொஞ்சம் வித்தியாசம், அவ மாதிரி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண இல்லாத ஐடென்டிஃபை மாதிரி. பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் ஓமா வித்தியாசம் என்ன, அது சசிகலா என்ற நடிகை, அவர் கொஞ்சம் பிரிச்சுட்டு தான் பேசுவார். அவர் சசிகலா என்ற நடிகை, அவருக்கு அவர் பேசுகிறாரோ டப்பிங்காக தெரியவில்லை. ஆனால் அந்த குரல் வந்து கொஞ்சம் கீச்சிட்டு இருக்கும் என்பதற்காக, அதை போல் காசுக்கோ தாரரா தாரிரி ராரிரி 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 மாறுகோ அப்படின்ற கொஞ்சம் ஹை பிச்சிலேயும் பெறும். அது இன்னும் அதற்கேற்ற பாடியிருப்பார்னு நினைக்கின்றேன் நான். ஒரு மிக பிரபலமான ஒரு பாடம் வெற்றி விழா நினைக்கிறேன் திரைப்படம். என்ன கமலஹாசன், சசிகலா, அமலா, பிரதாப்போத்தன் இயக்கத்தில் ஒரு அருமையான ஒரு படம். அந்த படம் பிரதாப்போத்தன் தான் இயக்கம். அது படம் ஸ்டாப்லேயே அப்படி அப்படி எழுந்து நிற்க வச்சு அந்த நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். அது ஆரம்ப காட்சியை திரைப்படுத்தல் வெற்றி விழா, வெற்றி விழாவை தான் இருந்த அந்த படம். மனோவும் கொஞ்சம் பாட்டு பாடி இருக்கிற மனோ நிறைய பாட்டு வேதாளம், பாடுறாங்க. ஆமாம், வேதாளம் வேதாளம் வந்திருக்கு. வந்திருக்குது என்ற படம் உண்டு. அது வந்து அந்த ஒரு அந்த ஏழு நாட்கள், அந்த ஏழு நாட்கள் நினைக்கிறேன். இல்லை, அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் சூரசம்ஹாரம் நினைக்கிறேன் இல்லையா, வேதாளம் வேதாளம் வந்து. வந்திருக்கிறது. ஆ, சூரசம்ஹாரம் தான், சூரசம்ஹாரம், சூரசம்ஹாரம் தான். கமலஹாசனுக்கு தான் அதுவும் என்ன, அதுவும் மற்றதும் கமலஹாசன் தான் என்றதான் அது ஞாபகம் வந்து விட்டு. அதுலேயும் இது அதுலேயும் ஒரு பாடல் இருக்கிறது, அந்த ஒரு நிமிடம் நினைக்கின்றேன். இல்லை, அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் நினைக்கிறேன். கமலஹாசனுடைய படம், சுந்தரராஜனுடைய சொந்த படம் அது. சுந்தரராஜன் வில்லனாக வருவார் அதில். அதில் இப்படி அந்த இப்படி ஒரு காட்சி ஒன்று இருக்கிறது, இப்படி ஒரு பாடல் இருக்கிறது. அது என்று நான் கன்ஃபியூஸ் ஆகிவிட்டேன். வேதாளம் வந்திருக்குது, வந்து தேவாரம் பாடி நிற்குது. இன்னொரு பாடல், வித்யாசாகரனுடைய இசையில் கர்ணாவில் ஒரு பாடல் இருக்கிறது தெரியுமா? கர்ணாவில் ஒரு பாடல் இருக்கிறது. ஏ சப்பா ஏ சப்பா, நினைச்ச கதவு திறக்காதா,
ஏசப்பா ஏசப்பா அடுத்த ஓ கதவு திறக்காதா எண்ணி வந்தே. அது வித்யாசாகருடைய சிலருமே நல்ல வித்தியாசமா நல்லா பாடி பாடுறாரு. நினைச்ச கனவு பலிக்காதா, ஏசப்பா ஏசப்பா அடிச்ச கனவு திறக்காதா, எண்ணி வந்து வெற்றியாகும் காமன் செஞ்சா நடப்பது நடக்கட்டும். ஏசப்பா ஏசப்பா நினைச்ச கனவு பலிக்காதா, ஏசப்பா ஏசப்பா அடிச்ச கதவு திறக்காதா. இளையராஜாவும் பாடியிருக்கிறார் கீதாஞ்சலி என்ற படத்துல, கிளியோ கிளியோ என் சோலை கிளியே, கிளியே கிளியே என் சோலை சோலை கிளியே. கிளியே, ராகம் என்ன என் கூண்டு கிளியே, அடவாடாத ஒன்று பாடல் ஒன்று இருக்கிறது. ஒரு விளையாட்டுத்தனமான பாடல் கீதாஞ்சலி என்பது வந்து அருமையான பாடல். அது வந்து இளையராஜாவுடைய சொந்த படம், பாவலர் கிரியேஷன். அது பாவலர் கிரியேஷன், முரளி நடித்த படம். முரளி நடிச்சாரு அதுல. அந்த ஒரு ஜீவன் என்று சொல்லி இரண்டு வருது பாடல், இரண்டு அருமையான பாடல். ஒரு ஜீவன் அடுத்தது அழைத்தது. ஒரு பாடல், இன்னும் ஒரு பாடல் வந்து மலரே பேசு மௌன மொழி. அந்த ஒரு ஜீவன் அழைத்தது வந்து அந்த இன்னொரு கதாநாயகியுடன். இந்த பாடல் மலரே, குயிலியோட என்ன? இல்ல குயில் இல்லை, அது புது, எனக்கு பேர் தெரியவில்லை, பெரிய ஆஹா நடித்ததில்லை அந்த கதாநாயகி. அவருடன் ஆஹா தான் அந்த ஒரு ஜீவன் பாடல் இரண்டு முறை பெறும் இந்த பாடல் திரைப்படத்தில். ஒன்று சோகமாகவும் ஒன்று காதலாகவும் வருகிறது. காதல். இந்த மற்ற மலரே பேசு மௌன மொழி என்ற பாடல் நளினி உடன் வரும். நளினி முரளியை விரும்புவதாக கதை வரும். அதுவும் நளினி கற்பனை பண்ணுவதாகத்தான் இந்த பாடல். மிக அருமையான மலரே பேசு மௌன மொழி, மலரே நாகன் தாரிரே தாரிரிதாரி. பியூட்டிஃபுல், அல்ல அந்த பாட்டை கேட்கும் பொழுது பின்னணி செய்யலாம் அருமையாக இருக்கும். அது கவுண்டமணி சேர்ந்து காமெடியும் மிக அருமையாக இருக்கும் அந்த திரைப்படம் கீதாஞ்சலி. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சென்னையில் இருந்த காலங்களில் திரையரங்கில் பார்த்த திரைப்படம் இதெல்லாம். கிளிய கிளிய என் சோல கிளிய, கோபம் என்ன என் கூத்து கிளிய, அடிமானே மயக்கம் என்னடி, உன் மனச தோறந்து சொல்லுடி, அடிமானே மயக்கம் என்னடி, உன் மனச தோறந்து சொல்லுடி, அடி கிளிய கிளிய என் சோல கிளிய, கோபம் என்ன என் கூத்து கிளிய. வாசனை பூக்கள் வாய் வெடிக்க, ஆயிரம் ஈக்கள் தேன் குடிக்க, நான் ஒரு பூ நீ பறிக்க, நான் வகை குணமும் நான் மறக்க, மெதுவாய் குலுங்கும் மாங்கனியே கிடைத்தால் விடுமோ ஆண் கிளியே, சில பாடல்கள் வைத்திருக்கின்றேன். சொல்லுங்க. சில பாடல்கள் அது இந்த குரலை மாற்றி பாடிய பாடல்களுக்குள், சில பாடல்கள் வந்து இந்த குரலை மாற்றினாலும் மாற்றாட்டிக்கும் எங்களுக்கு அந்த அவங்களோட குரல் அங்கே தெரியாது சில பாடல்கள். அப்படி பார்க்க போனா அந்த மண் புன்னக மன்னன்ல அந்த சாலிச்சி அப்படின்னு ஒரு பாடல் மலேசியா வாசகம் பாடிப்பேன். அந்த பாடல் எங்களுக்கு அந்த பாடுறதே தெரியாது, இல்லைன்னா அந்த காட்சி எல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்,
காட்சி ஆமா அமைப்புகளுக்கு அந்த மாதிரி காட்சி அமைப்பு பற்றி தான் கண்ணில் தெரியும் முடியும். பாடுறது அந்த யார் பாடுறதுலாம் தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பேன். மிக அருமையான ஒரு பாட்டு அந்த பாடல். ஜோரான ஜோக்கர் இது யாரோடும் சேரும், வயசான நாட்டு கட்ட பயிராண்டா ஏறும், நரை வந்தா காதலுக்கு திரை போடக்கூடும், சரி சொன்ன மாமனுக்கு நரை மாறி போகும். கல்யாணம் ஆகவில்லை சகுதட்டான் கட்டிடத்தான், கச்சேரி பாடவில்லை சகுதட்டான் கட்டிடத்தான், கல்யாண காய்ச்சல் வந்து காயவும் இல்லை, காணாத காரகத்தை மேயவும் இல்லை, பெருமூச்சு வயசாச்சு இனிமுத்தா கிட்டா துத்தம் இல்லை, சப்பாத்திக்கு குருமா குருமா அடியம்மா கண்ணு, உன் மாமாவுக்கு குட்டுமா குட்டுமா அற ஒன்னே ஒண்ணு. கண்ணு கண்ணு